பட்டாஸ் படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? படம் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அசுரெல்லாம் பார்த்துருக்கேன், டபுள் ஆக்ஷன் சொல்கிறாங்களே, ஃபாதர் அண்ட் சன் கேரக்டர் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ளே போகிறீங்க? சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும் சார், நல்லா பண்ணியிருப்பாருன்னு. ஓகே, பொங்கல் அதுக்கு ரிலீஸ் ஆகுது, எப்படி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? எப்படி சூப்பராக நினைக்கிறேன். ஓகே ஓகே, தலைவர் வந்து தலைவர் எப்பவுமே மஜா தான். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஓகே. இப்போ வந்து அப்பா பையன் கேரக்டராக பண்ணியிருக்காரு, அந்த காலத்துடைய பாரம்பரிய விளையாட்டுலாம் ஏதோ ஒரு பாக்ஸிங் அந்த மாதிரி ஒரு கலைலாம் இருக்குது, அதை வந்து எப்படி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ளே போகிறீங்க? இல்லை இப்போ எப்படின்னா, இப்போ அவர் நடிச்சிட்டாரு, அவங்க அப்பா நடிச்சிட்டாரு, அவன் பையனும் நடிக்க போகிறாரு, அதில் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ளே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு படம் மஜாவாக தான் இருக்கும். இவன் தலை இவன் தனுஷ் ரசிகர் ரெண்டு பேர், நான் தலைவர் ரசிகர், நானே சொல்கிறேன் படம் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து ஸ்னேகா மேம் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க, லாங் டைம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காலையில் எத்தனை மணிலேருந்து நீங்கள் இந்த செலப்ரேஷன் வந்து பிளான் பண்ணுறீங்க? இப்போ வந்து மூணு மணிலேருந்து நான் மூணு மணி. தலைவரை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, அவருக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பொங்கல் அன்றைக்கி அவர் நான் தலைவர் ஒன்றலை, தலைவர் வந்து அந்த ஸ்க்ரீன் முன்னால் நின்னாலே தலைவர் மாஸ்தானா, எங்கள் தலைவர் இப்படி மூஞ்சா காமிச்சா போதாங்க, தரமாக இருக்காங்க தலைவர். இப்போ தமிழர் இன்னைக்கு வந்து தமிழர் திருநார் பொங்கல், இந்த நேரத்தில் வந்து உங்கள் செலப்ரேஷனே பட்டாசு நேரத்தில் வந்து இந்த மாதிரி தனுஷ் ஒரு படம் கொடுக்குறது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபீலாக இருக்குது? பொங்கலும் எதுவும் வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த மாதிரி அந்த அடி வயலேருந்து பொங்கி எழுது பாரு, ஐயோ அந்த மாதிரி தரமாகுது எங்களுக்கு. என்ன சொன்னீங்க, தமிழர் திருநாள் தலைவர் பத்தில மாட்டு தமிழன்னு ஒரு பாட்டே வரது, அதை பாருங்க ஃபர்ஸ்ட். இப்போ தனுஷ் வந்து இதை பார்க்க போறாரு கண்டிப்பா, எப்படியா இந்த யூடியூப் சேனல் எப்படியா பார்ப்பாரு. தனுஷ்க்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? தலைவா நீ வேற லெவல் தலைவா, நீ ஃப்ளாப் குடிறியா இல்ல ஹிட் குடிறியா அதெல்லாம் எங்களுக்கு மேட்டர் இல்ல, நீ வந்து ஸ்கிரீன்ல நின்னா போதும் தலைவா எங்களுக்கு. உண்மையா தனுஷ் பாப்பாரு, கண்டிப்பா பாப்பாரு. மஜா தலைவா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, ஏன்னா மூணு பண்ணி ஆனா என் நட்பு கோசம் படத்துக்கு வர. ஓகே, ஏன்னா வந்து மூணு மணில இருந்து நீங்க பிளான் பண்ணி சொல்றீங்க, அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு அவருக்கு இந்த தமிழர் திருநாள் அன்னைக்கு அவருக்கு விஷ் பண்ணிருங்க. ஹாப்பி பொங்கல் தலைவா. அது போதும். ஓகே ஓகே, 4 o'clock. இப்போ தனுஷ் வந்து இந்த பொங்கல் அன்னைக்கு இந்த படத்தை பட்டாசு எப்படி நீங்க செலப்ரேஷன் எப்படி நினைச்சு உள்ள போறீங்க? பயங்கரமா இருக்கும். எப்படி இட் கொடுப்பாரு, எப்படி டபுள் கேரக்டர் வேறு பண்ணியிருக்காரு, ஒரு அப்பா மகன் கேரக்டர் பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு இட் பண்ணி உள்ள போறீங்க? பயங்கரமா நினைச்சுக்கா, வெறித்தனமா இருக்கும். சரி, கண்டிப்பா அது வந்து தனுஷ் அந்த ப்ரோக்ராம் பாப்பாரு, நீங்க அவருக்கு எல்லாம் சொல்ல விரும்புறீங்க? தனுஷ்க்கு ஒரு விஷயம் என்ன சொல்லுவீங்க? பட்டாசு என்ன விஷ் பண்ணுவீங்க? ஏன்னா இந்த பொங்கல் செலிப்ரேஷன் அன்னைக்கு கொடுத்துருக்காரு, பொங்கலோட ஒரு மாதம் ஒரு பட்டாசோட வருது இந்த படம் அப்படின்னும் போது எப்படி நீங்கள் அவருக்கு விஷ் பண்ண விரும்புறீங்க? செம்மையாக ஆக்டிங் பண்ணுவார் அவர். அதுக்காகவே உள்ளே வந்து அந்த பாக்ஸிங்கு அந்த பழைய பாரம்பரிய விளையாட்டுலாம் ஏதோ ட்ரைனரில் போட்டுருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி இது பண்ணுறீங்க? எல்லாம் பயங்கரமாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் தான் சொல்லுங்கள். நல்ல படம், நல்லா இருக்கும் இந்த படம், நல்லா வெற்றி தரும் கண்டிப்பா. அந்த பாக்ஸிங்லாம் நல்லா பண்ணியிருப்பாரு நினைக்கிறேன், போய் பார்த்தா தெரிஞ்சிடும். நீங்கள் தனுஷ் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட் டைம் இந்த பொங்கல் அன்னைக்கு இந்த படம் வந்திருக்கு அப்படின்னும் போது பொங்கல் செலப்ரேஷன் இல்லாமல் நீங்கள் வந்துருக்கீங்க அப்படின்னு பார்க்குறேன். இதே அப்புறம் செலப்ரேஷன் செலப்ரேஷன் படத்து வேறு தான் செலப்ரேஷன். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நினைக்கிறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக சக்ஸஸ். உங்கள் தலைவருக்கு விஷ் பண்ணுறீங்க? ஏன்னா ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட். இந்த படம் இல்லை இன்னொன்று, எல்லா படமும் நிறைய படம் நல்லா நடிங்க, எங்களை மாதிரி கேர்ள்ஸையும் வந்து கவர் பண்ணுற மாதிரி நடிங்க. ஆல் த பெஸ்ட், ஹாப்பி பொங்கல். தனுஷ்க்கு ஏதாவது சொல்கிறீங்க? ஹாப்பி பொங்கல். வேறு எத்தனை மணிலேருந்து வெயிட் பண்ணுறீங்க செலப்ரேஷன்? எத்தனை மணிலேருந்து பிளான் பண்ணி எப்படி வந்தீங்க? அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ, வந்தோம் பார்க்க. பொங்கல் செலப்ரேஷன் தான், ஏன்னா 4 o'clock இந்த ஃபஸ்ட் டைம் 5 o'clock வருது அப்படின்னு நீங்கள் பிளான் வச்சுருப்பீங்களா? தலைவரையோட படத்தை எப்படி என்ஜாய் பண்ணோம், என்ன டபுள் கேரக்டர் வேறு இதில் இருக்குது. ஆமாம், ஃபஸ்ட் டைம் வந்து அப்பா மகன்ற கேரக்டர் பண்ணுறாரு, நல்லா அப்படியே வெயிட்டாக செலிப்ரேட் பண்ணலாம். கொடிக்கு அப்புறம் டபுள் ஆக்ஷன் வருது, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அது இல்லாமல் படத்தில் நிறையா கிக் பாக்ஸிங்லாம் வேறு பார்க்கலாம், வெயிட்டாக இருக்க சொல்கிறாங்க பார்க்கலாம். அந்த பாரம்பரிய விளையாட்டுலாம் இருக்குல்ல, அந்த தமிழ் அந்த அந்த இதெல்லாம் வந்திருக்கு, தமிழர் புத்தான் இந்த மாதிரி வந்திருக்கு நேரத்தில் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதெல்லாம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல பார்க்கலாம். தனுஷ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தனுஷ்க்கு வந்து
வெயிட் ப்ரோ, நீங்கள் செம்மையாக நடிக்கிறீங்க எல்லா படத்துலையும். வெயிட் நீங்கள் தேங்க்யூ ஜி, ஹாப்பி பொங்கல். பொங்கல் போதும் படம் வந்திருக்கேன், அதுவே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. அதேமாதிரி அசுரன் படம் பார்த்தீங்களா, வேறு லெவல். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அசுரன்லாம். என்னை நோக்கி பாய்ந்து தர கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. எங்கள் தலை இந்த படத்தில் வந்து ஜஸ்ட் ஸ்க்ரீனில் நின்னால் போதும், அதுவே போதும் எங்களுக்கு, அதுவே நாங்கள் ஹிட்டு கொடுத்துருவோம். இப்போ பட்டாசுன்னு ஒரு டைட்டில் வச்சிருக்காருல்ல, அது எப்படி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பட்டாசு பட்டாசு ஒன்றும் இல்லை தலை, பட்டாசு எப்படி வெடிக்கும் தலை, இப்போ ஸ்டாண்டர்ட்லாம் எடுத்துக்க தலை. அந்த மாதிரி ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீன் ஆன் ஆகும் போதே போய் தெரியும் தலை, உள்ளே வெடிக்கிற சத்தம் வெளியே கேட்கும், படம் முடிகிற வரையும் கேட்கும் தலை. இப்போ புன்னகை அரசு வேறு நடுவில் வந்திருக்காங்க, ரொம்ப லாங் பேக் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அதை பற்றி கேட்கணுன்னா புதுசாக இருக்குது, பார்க்கலாம். ஓகே, இப்போ டபுள் ஆக்ஷன் நட் பண்ணுறாருல, கூட்டிக்கு அப்புறம் இது அப்பா ஒரு மகன், அப்பா மகன் சென்டிமெண்ட் டபுள் ஆக்ஷன், அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஏன்னா மெயின் கேரக்டராக பார்த்தீங்கனாலே இப்போ சமீபமாகவே தனுஷ் வந்து அப்பா மகன் கேரக்டர் பயங்கரமாக ஹிட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த படமும் வந்து அப்பா கேரக்டர் தான் மாசாக இருக்குன்றது நாங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துட்டோம். ஸோ அதை நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு வந்துருக்கிறோம். ஓகே, இப்போ அந்த இந்த தமிழர் திருநாளே ரிலீஸ் ஆயிருக்கு, பாரம்பரிய விளையாட்டு பாக்ஸிங் அதெல்லாம் இருக்கிற மாதிரி. ஆமாம் தலை, அதுலேயே படத்தில் அது ஒரு ப்ளஸ் தலை. நம்ம இப்போ வந்துட்டு இருக்க காலத்துலாம் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான கலைகள் எல்லாமே அழிச்சிட்டே வருது. அதை ஞாபகப்படுத்தணுன்றதுக்கு கரெக்டான டைமிங்கில் ஒரு திருநாள் திருநாளில் படம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு தலைவர். அதுக்கேற்ற மாதிரி மாசாக இருக்கும் உள்ள படம். இன்றைக்கி வந்து பொங்கல். ஆமாம் தலை, உங்கள் வீட்டில் செலப்ரேஷனாக ஒரு தமிழருடைய பாரம்பரிய ஒரு பண்டிகை. ஆமாம், அதையும் மீறி நீங்கள் தனுஷோட இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்து எப்படி ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி எப்படி பிளான் பண்ணி வரல? உண்மையை சொல்லலாம், நேற்று நான் நைட்டு ஒரு மணிலேருந்து தூங்கலை தலை, எனக்கு தூக்கமே வரல சரிங்களா. ஒரு மணிலேருந்து நானும் வந்து 5 மணி எப்போ வரும்னு பார்த்துட்டு இருந்தேன். 2 மணிக்கு எழுந்து வீட்டிலேருந்து கிளம்பி நான், 5 மணிக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு 2.5 ட்ராவல் தலை. படம் அந்த மாதிரி படம் தனுஷ் படம்னா அவ்வளோ உயிர் எனக்கு சரிங்களா. ஆமாம் தலைவருக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க? ஒன்றும் இல்லை தலை, எங்களுக்கு மேலும் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல படம் கொடுத்தாலே போதும் தலை. அவர் நன்றி, ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். அதான் உங்கள் தலைவரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்தாலும் நீங்கள் பார்ப்பீங்களா காலங்காத்தில இவ்வளோ பொங்கல் இன்னைக்கு. அதையும் மீறி நீங்கள் அதான் லேடிஸ்லாம் நிறைய வேலை இருக்கும், தலைவர் தான் முக்கியமே. இப்போ அவருக்கு என்ன சொல்ல வருங்க, பட்டாசுன்னு ஒரு டைட்டில் இருக்குல்ல, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? பாரம்பரிய விளையாட்டு தலைவர் வந்து கண்டிப்பாக பார்ப்பாரு, விஷ் பண்ணால் விஷ் பண்ணிக்கோங்க. ஹாப்பி பொங்கல் தலைவா. ஹாப்பி பொங்கல் திருநாள். உங்களை பார்த்தாவே தெரியுது, கெட்டப் பார்த்தாவே ஓகேவா. அதெல்லாம் இன்றைக்கி மீறி இன்றைக்கி சில பொங்கல் செலப்ரேஷன் மீறி தளபதி தலைவருக்காக வந்திருக்கீங்க, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ட்ரெய்லர் பார்த்தேன்னா வேறு லெவலாக இருந்துச்சு ட்ரெய்லரு, ஏதோ வித்தியாசமாக ட்ரை பண்ணிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், படம் செம்மையாக இருக்கும். ஒரு மாதிரி கேட்டா பண்ணீங்க, இப்போ நான் நீங்கள் வந்துருக்கு இன்னைக்கு 5 மணிக்கு ஷோ ஆரம்பிக்க போகிறாங்க. ஆமாம், அப்படின்னா நீங்கள் எத்தனை மணிக்கு ப்ரீ பிளாக் பண்ணி எப்படி ரெடியாகி இந்த கெட்டப்லாம் போட்டு தலைவர்? நீங்கள் வேறு நான் 5 மணின்ட்டானுங்க, லேட் ஆயிடுச்சு காலையில், 4:40 வந்தானுங்க. அந்த மாதிரி வண்டி ஒன்று வந்தோம். தனுஷ் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணுறதுங்களா? அப்படியா? ஆ, அது எப்படி நீங்கள் எப்படி இது பண்ண போங்க? ஏன்னா கூடிக்கு அப்புறம் இது டபுள் ஆக்ஷன் பண்ணுறாரு, அதெல்லாம் ஒரு அப்பா ஒரு பையனாக பண்ணுறாரு, எப்படி இருக்கு? பயங்கரமாக இருந்தாண்ணா, ட்ரெய்லர் செம்மையாக இருக்குதுண்ணா, இப்படியும் வேறு லெவலில் ஆக்ஷன் காட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். பொங்கல் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அப்படின்னும் போது பொங்கல் ஃபெஸ்டிவலையும் நீங்கள் உங்கள் தலைவர் படத்தையும் எப்படி பார்க்குறீங்க? மிங்கலாக வந்தது பொங்கலோ ஒரு செலப்ரேஷன் நம்மளுக்கு. ஆமாம், அது கூட உங்கள் தலைவர் படம் வந்திருக்கு கூட, அப்படின்னும் போது எப்படி நீங்கள் என்ன சொல்கிறது? ஒரு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டு பொங்கலுக்கு, நல்லா ஒரு கெத்தாக ஒரு வெறித்தனமா அப்படி பொங்கல் காலங்காத்தில் விடிய காலம் 5 மணிக்கு உங்கள் தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி பொங்கல் செலப்ரேஷன், நம்ம எப்படி இந்த தமிழர் எப்படி வந்து பொங்கலை செலப்ரேஷன் பண்ண எல்லாருக்கும் தெரியும், அந்த டைமில் இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு போது நீங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் உள்ளே போகிறீங்க? எப்படி படம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஓகே, டபுள் ஆக்ஷன் வர பண்ண, டபுள் ஆக்ஷன் அதிகம், மோஸ்ட்லி ஃபஸ்ட் டைம் நீங்கள் டபுள் ஆக்ஷன் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். ஆமாம், அது இல்லாமல் ஒரு அப்பா பையனாக பண்ணியிருக்காரு, அப்பா கேரக்டர் எப்படி நீங்கள் இது பையன் கேரக்டர் தான் ரொம்ப எதிர்பார்க்குறோம் ஃபைட்டிங். நீங்கள் எப்படி ப்ரீ பிளான் பண்ணி வந்தீங்க? இப்போ 5 மணிக்கு படம்னா நீங்கள் ப்ரீ பிளான்லாம் இல்லை, ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டாருன்னு வந்தோம், தூங்கவே இல்லை நான் நைட்டில்.
எப்படி பண்ணி வரீங்க எங்களுக்காக கொடுத்துட்டே இருப்பாங்க. சொல்லதான் இருக்கும் கண்டிப்பாக. பரவாயில்ல, ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் வந்துருக்கீங்க. எப்படி நீங்கள் நினச்சி உள்ள போகிறீங்க, எப்படி இருக்கும் படம்? இந்த அளவுக்கு கிளாஸாக இருக்கும், இந்த மாதம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பட்டாஸ்னு ஒரு டைட்டில் வச்சுருக்காரு, அந்த பற்றி எப்படி, பட்டாஸ் டைட்டில் பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பட்டாஸ்னால் விடிக்கிற மாதிரி நல்லாயிருக்கும், அவ்வளோ எதிர்பார்த்து போகிறோம். இப்போ டபுள் ஆக்ஷன் பண்ணுறீங்களா? அதுதான் எக்ஸ்ட்ரா ஒரு மோட்டிவேஷன் போகிறதுக்கு. ஸ்னேகா மாமா கம்பேக் வந்துருக்காங்க, ரொம்ப லாங் டைம் வந்து அவங்க கூட தனுஷ் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க, அந்த காம்போலாம் நல்லாயிருக்கும். தலைவர் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணுறாரு, ஒரு அப்பா ஒரு பையன் கேரக்டர் பண்ணுறாரு, அதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தலைவர் நினச்சாலே வேறு லெவலு. ஓகே, இதில் வேறு அப்பா அம்மாவில் இல்லை, எப்படி இருந்தாலும் சரி தலைவர் வேறு லெவலில் இருக்கும். படம் பார்த்தம்மா, பொங்கல் நல்லா கொண்டாடணுமா, செம்மையாக இருந்து போயிடணும். ஓகே, பட்டாசுன்னு ஒரு டைட் பட்டாசுன்னு வச்சுருக்காரு, அதை பற்றி எப்படி? தீபாவளி தான் பட்டாசு வச்சு பார்த்துருக்காங்க, பொங்கலு பட்டாசு வச்சு பார்க்கலாம். இனிமேல் மணி 8 மணிக்கு பார்ப்பீங்க, ஆல்ரெடி வச்சுட்டுக்கிறாங்க பசங்க வர. இப்போ ஸ்நேகம் கூட வந்திருக்காங்களே, புண்ணை அரிசி கம்பேக் உங்கள் தலைவர் கூட வந்து வேற வந்திருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு, அதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஸ்நேகா மேம் எப்படி பார்க்குறீங்க? அவங்களோட புதுப்பேட்டியில் பார்த்துது, அதுக்கப்புறம் தலைவரோட பார்க்குறோம், உள்ள ஸ்க்ரீனில் பார்த்துட்டு வந்து வெளியாடு வந்து சொல்கிறோம். சரிங்களா, பாட படம் பார்த்துட்டு வந்து சொல்கிறோம். ஓகே, உங்கள் தலைவர் கண்டிப்பாக பார்ப்பாரு, நாங்கள் போடுவோம், அவருக்கு ஏதாவது விஷ் பண்ணால் கண்டிப்பாக விஷ் பண்ணுறோம். பொங்கல் விஷ் கண்டிப்பாக பார்ப்பாரு, வாங்க. ஓகே, தேங்க்யூ. இதுவா இருக்கு, எதிர்பார்த்து போறோம், வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா. சொல்ல வேணும், பயங்கரமா இருக்கும், கூட உங்க தலைவர் கூட வந்து ஸ்னேகா மேம் வந்து புதுப்பேட்டில 14 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு, மாசா இருக்கும். பட்டாசன் டைட்டில் வச்சிருக்காருல, எல்லாம் தீபாவளி தான், பொங்கலுக்கு வச்சிருக்காரு, எப்படி பயங்கரமான வெடி இருக்கு. ஓகே, கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வெளில வந்து பாக்ஸிங் அந்த பாரம்பரிய விளையாட்டுலாம் ஏதோ இந்த தமிழர் புத்தகத்துல வராரு, பாப்பீங்க, நிறைய பாப்பீங்க. அந்த இப்போ அந்த அப்பா கேரக்டர் பார்த்தீங்கன்னா பழைய இதில் மாதிரி காட்டியிருக்காங்க, அந்த பையன் வந்து இப்போது கரண்ட்டில் எப்படி இருக்க பிளே பாயா அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க, அதை பற்றி எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா டபுள் அசுரன்ல எப்படி பார்த்தீங்க? ஆமாம், அது இதோட வேறு லெவலில் இருக்கும், அவ்வளோதான், சிம்பிளாக சொன்னால் அவ்வளோதான். ஓகே, உங்கள் தலைவருக்கு தலைவா ஹாப்பி பொங்கல், இது ஒரு சொல்ல வரல, மூச்சு வாங்குது, உங்களுக்கு இன்னும் சொல்லணும், உங்களை பார்க்க முடியாத ஒரு ஃபீலிங் மட்டும்தான், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல் அண்ணி, அவ்வளோதான். தேங்க்யூ.